எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். ரொம்ப குயிக்காக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியாக செய்யலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோடு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நான் கொஞ்சோண்டு பாலக்கீரை எடுத்துருக்குறேன். இந்த கீரையை வச்சு நம்ம ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். இந்த கீரையை நம்ம இந்த தண்டோட நம்ம சாப் பண்ணி எடுக்க போகிறோம். இப்படி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடிசாகவும் இல்லை, ரொம்ப பெருசாகவும் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு ஒரு ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிடலாம். இந்த மாதிரி இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை கலந்துக்கிடலாம். தக்காளி ஒரு கால் தக்காளிக்கும் மேலே, கருவேப்பிலை ஒரு இளங் கருவேப்பிலை வச்சுக்கோங்க. இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு பெருங்காயம் ஒரு ஒரு பிஞ்ச், மஞ்சள் தூள், சீரகம் ஒரு ரெண்டு மூணு சின்ன பிஞ்ச், அது கூட அதிகம்தான். மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி அரிசி மாவு ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் கலந்துக்கோங்க. அதிகமாக மாவு கலக்க வேண்டாம், அதாவது ரொம்ப மாவு வேண்டாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அல்லது ரெண்டு டீஸ்பூன் அளவு ரவை கலந்துருக்கிறேன். ரவை ஒரு, இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து, ரொம்ப தண்ணி கலக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து பேட்டர் ரெடி பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் மாவு கலந்துவிடலாம். இன்னும் கொஞ்சம் நமக்கு மாவு தேவைப்படும். நான் எடுத்து வச்சுருந்த கடலை மாவு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு திருப்பி நான் அரிசி மாவு கலந்துக்கிடுதேன். இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி கலந்துக்கிடலாம். கொஞ்சோண்டு ரவை இன்னும் கலந்துக்கணும், இருக்கிற ரவை கொஞ்சோண்டு கலந்துக்கிடுவோம். ரொம்ப மாவு கலக்காமல் இந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் கீரையும் கொஞ்சம் ஒரு நாலு நாலு டேபிள் ஸ்பூன், ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ரவை கலந்துக்கிட்டேன்னா இந்த மாதிரி தேவையான அளவு உப்பு கலந்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு பிஞ்ச் சோடா உப்பு, ரெண்டு பிஞ்ச் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பேனை காய வச்சுக்கோங்க. தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா திக்காகவே போட்டுக்கோங்க, நம்ம அடை மாதிரி. இது வந்து நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும், ஈவினிங் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ இது கவர் பண்ணிடுவோம். ஒரு 10 செகண்ட் 20 செகண்டுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கணும், கருகிடக்கூடாது. இந்த மாதிரி இப்போ இதை நம்ம பிரட்டி போடுவோம். இப்போ நீங்கள் கவர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக இல்லை எண்ணெய் தடவி, லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம திருப்பி அந்த சைடு போடுவோம். கொஞ்சம் லைட்டாக கீழே வந்துவிட்டோம். இப்போ ரெடி ஆகிட்டு எடுத்துருவோம். இந்த மாதிரி இருக்கணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கெச்சப்பில் வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி கவர் பண்ணி அப்புறம் எடுத்துடலாம். மீடியம், அதாவது ஸ்லோ ஃபயரில் வேக வைங்க. இது கறிகளும் உள்ளே வெந்திருக்காது. அந்த மாதிரி இப்போ இதில் கொஞ்சோண்டு நம்ம திருப்பி எள்ளு தூவிக்கிடுவோம் மேலே. இந்த மாதிரி நீங்கள் எள்ளு போட்டு நீங்கள் செய்து பாருங்கள், நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதில் கொஞ்சோண்டு சீனியும் நீங்கள் குழந்தைங்களுக்கு தூவி விட்டு நீங்கள் அதை செய்து
செய்து கொடுங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இது நல்லா இப்போ மூட வேண்டாம், எடுத்துருவோம். இந்த மாதிரி கலர் வரும்போது எடுத்துருங்க நல்லா. இந்த மாதிரி இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பாருங்க. நல்லா உள்ள சாஃப்டாக, வெளியில் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இந்த மாதிரி மொறு மொறு மொறுன்னு இருக்கும், டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க, நல்லா ஹெல்தியும் கூட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.